பல இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி இன்னும் வேலை இல்லாம இருக்கீங்களா? உங்களோட இன்டர்வியூ ஸ்கில்ஸை என்ட்ரி ஆப்பின் சிறந்த கார்ப்பரேட் ட்ரைனர்ஸ் மூலமா இம்ப்ரூவ் பண்ணுங்க வித் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மரைன் கிங்டம் சென்னை. என்னங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். எழும்புங்களேன் அப்படின்னு ஒரு பெண் தன்னோட கணவரை எழுப்புறாங்க. எழுப்பிட்டு அந்த சர்ப்ரைஸ அவர் கையில குடுக்கறாங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு நம்ப முடியல, ஷாக்ல அப்படியே கிட்டத்தட்ட கண்ணீர் வர மாதிரி ஆயிட்டாரு. இந்த வீடியோவை அந்த கணவரே போஸ்ட் பண்ணி சில விஷயங்கள் அதை பத்தி சொல்லியிருந்தாரு. இதை பத்தி பேசதான் ஜேட்ஜனும் நான் வந்திருக்கேன். இந்த பிரெக்னன்சி அப்படிங்கிறது எல்லா கல்யாண ஜோடிகளுக்கும் சரி, அவங்க அது ரொம்ப முக்கியமான விஷயமா கருதுவாங்க. அது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்க அம்மாட்டையோ அப்பாட்டையோ கேட்டு பாருங்க. நான் பிறக்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சுமா, நீங்க எப்படி எல்லாம் யோசிச்சீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அதை சொல்லச்சுலேயே அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிருவாங்க. ஏன்னா அவ்வளவுக்குள்ள அவங்க நேச்சிருப்பாங்க, உங்களை பத்தி பல கனவுகள்லாம் கண்டிருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பிரெக்னன்சி முதல் ஒரு பெண் வந்து தன்னோட கணவர்கிட்ட சொல்லணும் தான் ஆசைப்படுவாங்க. அதுலயும் ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை புதுசா சொல்லாம நம்ம கணவருக்கு ஒரு சர்ப்ரைஸா சொல்லுவோம், அங்க இருந்து அந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு ரொம்ப அழகா கியூட்டா சில விஷயங்கள்லாம் பண்ணி அதை கன்வே பண்ணுவாங்க. அந்த விதத்துல இந்த வீடியோ பாக்கச்சுல இங்கேயும் ஒரு பெண் தன்னோட கணவருக்கு சர்ப்ரைஸ் அந்த விஷயத்த சொல்ல போறாங்க. அப்ப அந்த ஹஸ்பண்ட் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு, புரண்டு புரண்டு தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்ப என்னங்க என்ன தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தட்டி எழுப்புறாங்க. அவரு பாவம் எவ்வளவு டயர்டா இருக்காருன்னு தெரியல நமக்கு. சோ என்னம்மா ஏன் எழுப்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி உருண்டு உருண்டு அதை கண்டுக்கவே இல்லை. இப்ப அந்த பிரெக்னன்சி மீட்டரை அப்படியே காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு நம்ப முடியல, என்ன இது திடீர்னு பிரெக்னன்சி மீட்டரை காட்டுற அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி பாக்குறாரு. அதை பார்த்துட்டு ரியாலிட்டிக்கு அவர் வர்றதுக்கே சில நேரங்கள் ஆயிருச்சு. அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட கண்ணீரே வந்துருச்சு. அதை பார்க்கும் போது அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. சமல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கீழே போட்டுட்டு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிருங்க. விஜய் சேதுபதி கூட உங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் சீன் உண்டு, யோகி என்னதான் சொன்னாரா இல்ல? அவன் ஹாப்பி, ஐயோ தலை நெத்தில முட்டை குடுத்துச்சு. அந்த பாம் பிளாஸ்ட் தான சொல்வாங்க தம்பி, அந்த பி எனக்கு வராது. இந்த இந்த பைப்புக்கு முன்னாடி நிக்கிறேன். மனச கண்ண மூடுங்கன்னு சொன்னவரு வாய மூடுங்கன்னு சொல்லவே இல்லை. த்ரீ டூ ஒன் ஆக்ஷன். நான் பேசும் போலாம் வந்துகிட்டே தலை, என்ன தலை சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன மீனா அப்படின்னாரு. ஆனா இல்ல தலை, சும்மா தான் கூப்பிட்டதுல பாக்கு போல இருந்துச்சு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நான் சிவானி வந்து கேக்குறாங்க, உங்க பேர் ஏன் மைனான்னு வந்துச்சு அப்படின்னு வந்து கேட்டா, போய் ஃபர்ஸ்ட் கூகுள்ல போய் மைனான்னு சர்ச் பண்ணிப்பாரு, பறவை வராது. நான் தான் வருவேன். என்ன மறந்துட்டியா கேள்வியா? அந்த படத்தை பார்த்துட்ட என்னுடைய கேரக்டருக்கு நீ என்னன்னு க்வெஸ்சன் கேப்பேன். எடுத்து வச்சிருக்க, ஒரு 12 க்வெஸ்சன் எடுத்து வச்சிருக்க. 12 க்வெஸ்சனா? முட்டாளா. ஓகே, மத்த ரோல் தானா? ஒரு பயங்கர எதிர்பார்ப்புல இருந்த ஒரு படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகி எதிர்பார்ப்பு எல்லாம் தாண்டி உடச்சிட்டு வெளியில வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய படத்துல நீங்களும் ஒரு பார்ட், எஸ் எப்படி இருக்கு அதுக்கு சொல்லும் போது? நான் வந்து கார்ல போகும்போது எனக்கு ஒரு கால் வந்தது, ராஜ்குமார் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து இந்த மாதிரி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, சரி சார் சொல்லுங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், லோகேஷ் கனகராஜ் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ விஜய் சேதுபதிக்கு வந்து பேரா வந்து கேட்குறாங்க. நான் வந்து இல்லை சார், யார் எந்த யூடியூப் சேனல்லேருந்து யார் ப்ராங்க் கால் பண்ண சொல்லுறது அப்படின்னு சொல்லி எனக்கு யூஸ்வலாகவே எனக்கு அப்படி தான் தோணுச்சு, யாரோ ப்ராங்க் கால் பண்ணி பயங்கரமாக கலாய்க்கிறாங்க அப்படின்ட்டு. விஜய் சேதுபதி சாருக்கு நானு பாரு ஓகே, அப்புறம் யாரு கமல் சார் வேற, லோகேஷ், இது எல்லாமே எனக்கு பார்க்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா யாரும் நம்மளை வச்சு பயங்கரமா பிராங்க் பண்றாங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். பல இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி இன்னும் வேலை இல்லாம இருக்கீங்களா? உங்களோட இன்டர்வியூ ஸ்கில்ஸை என்ட்ரி ஆப்பின் சிறந்த கார்ப்பரேட் ட்ரைனர்ஸ் மூலமா இம்ப்ரூவ் பண்ணுங்க வித் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மரைன் கிங்டம் சென்னை.